வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணும் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னும் அதிகமாக சப்போர்ட்டு கொடுக்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வந்து ஆலு மேத்தி பரோட்டா செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆளுங்கிறது உருளைக்கெழங்கு மேத்திங்கிறது வெந்தயக்கீரை இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பரோட்டா செஞ்சுருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது அல்லது டின்னர் கூட ரெடி பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் புது ரெசிப்பியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் ஒரு பெரிய கட்டு வெந்தயக்கீரை எடுத்து அந்த தண்டு இல்லாமல் வந்து இலையை மாத்திரம் கிள்ளி எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணியை வடியை விட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கப்போகிறோம் கொஞ்சம் ஃப்ளேம மீடியமாக வச்சு செய்யுங்க வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலலாம் வதங்கக்கூடாது இந்த வெங்காயத்தோட இந்த ஈரப்பதம் கொஞ்சம் போகணும் அதுக்காக தான் நம்ம இதை வதக்குறோம் இப்போ அது கொஞ்சம் ஈரப்பதம் போயிருச்சு அது கூட இந்த வெந்தயக்கீரையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஏன்னா வந்து கறிக்கூடாது நல்லா இந்த கீரை வந்து ரொம்ப வேகெல்லாம் வேணால் கொஞ்சம் வதங்கி வந்து அந்த தண்ணி பதம் போயிடணும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ரெண்டும் சேர்த்து அந்த வெங்காயமும் இந்த வெந்தயக்கீரையும் ட்ரை ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அதை ஆற வச்சு வச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அந்த கப்புலே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இது கால் டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதையும் சேர்த்துக்கரலாம் இந்த மாவு கூட அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சாரி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து இந்த உப்பு மசாலா எல்லாம் இந்த மாவில் வந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ கடல மாவையும் அதோடு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுவும் மிக்ஸ் ஆகணும் இப்போ இதில் மூணே மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா இந்த வெந்தயக்கீரையும் வெங்காயமும் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு மூணு பச்சை மிளகா அஞ்சு பல்லு பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா நச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது இடித்து அந்த இதில் இஞ்சி இடிக்கிறதுல இடித்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து நல்லா நசுக்கி கொண்டு வந்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் கால் கப்பு ஃப்ரெஷ் தயிர் எடுத்திருக்கேன் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிச்சிச்சனாக்கா இது நல்லா இருக்காது அதனால இதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவோடு சேர்த்து இதெல்லாம் நல்லா பிசையணும் மாவோடு சேர்த்து பிசையும் போது இந்த வெந்தயக்கீரையில் உருளைக்கிழங்கில் எல்லாத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு நம்ம இந்த மாவை பிசைகிறோம் ரொம்ப தண்ணியெல்லாம் எடுக்காது இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஒரு அரை கப் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி யூஸ் ஆகும் யூஸ் ஆச்சு அதனால் நீங்கள் பார்த்து மாவை வந்து தண்ணியை வந்து கொஞ்சமாக விட்டு பிசைங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாகவே தான் இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஊற வைக்கும் போது மாவு கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதனால் இப்போ நான் இந்த அளவுக்கு டைட்டாக மாவு பிசைஞ்சிட்டு இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா பூசி விட்டு ஏன்னா இது ட்ரை ஆகக்கூடாது இல்லையா அதனால் இதை பூசி இதை மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வைங்க போதும் கொஞ்சம் மாவு செட் ஆகணும் அதனால் பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து இதை இப்போ சப்பாத்தி பரோட்டா செய்யலாம் இப்போ இப்போ அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு இடவை பிசைஞ்சு விட்டுக்குங்க பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்துட்டு கொஞ்சம் சப்பாத்திக்கு மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ இதில் சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் நம்ம லேசாக மாவு தூவிக்கிங்க அதுக்கு மேலே இந்த மாவை வச்சு நல்லா வந்து ஒரு சப்பாத்தி அளவுக்கு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ வந்து இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ எண்ணெய் விட போகிறோம் ஒரு ஸ்பூன் எல்லாம் எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேசாக வந்து மாவு எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா அந்த லேயர் வந்து கரெக்டாக வரும் ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்போ இதை நானே இந்த மாதிரி முடிச்சு மாதிரி செஞ்சு இதை அப்படியே அமுத்தி விட்டுறேன் அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கையால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மாவு போட்டு நல்ல இதை வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ போட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு அழுத்தி அழுத்தி தேய்க்கக்கூடாதுங்க அந்த பரவட்டெல்லாம் செய்யும் போது லைட்டாக வந்து மேலாப்பில் வந்து அதை உருட்டி அந்த கட்டையை வச்சு உருட்டி அதை ஷேப்புக்கு தான் கொண்டு வருமே ஒழிய நடுவில் இரு அமுத்தி செய்யக்கூடாது அப்போ தான் ஒட்டிக்கிறோம் நல்லா அதனால் கொஞ்சம் லேஸாக தான் நம்ம அதை மாவை வந்து சுற்றி விடணும் இப்போ இப்போ தவாவில் வந்து சூடானதும் நம்ம இந்த சப்பாத்தியை வெறும் கல்லில் தான் போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி விடணும் இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க ஏன்னா அது சீக்கிரம் கருகிரும் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் நீங்கள் நெய் வேணால் நெய்யும் விட்டுக்கலாம் நான் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி செய்யும் போது பாருங்கள் லைட்டாக அப்படியே தூக்கி புஷுன்னு வருது இல்லையா இந்த மாதிரி வரும் நம்ம இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டு வேக விட்டு திருப்பி விடணும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வரும் நல்ல நல்ல டிஷ்ஷாக ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பாருங்கள் இப்போ எல்லா இடமும் ஒரே மாதிரி கலர் வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி வரணும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் பொறுமையாக இதை வந்து எல்லா பக்கமும் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு நல்லா இப்படி திருப்பி விடுங்க திருப்பி திருப்பி விட்டுட்டு வேக வச்சிங்கன்னா தான் அது நல்லாவும் வேகவும் நல்ல உள்ளுக்குள்ளே லேயராகவும் வரும் இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சாச்சு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் போட்டு நல்ல ஒரு டொமேட்டோ சாஸ் கூடையோ இல்லை கொத்தமல்லி சட்னியோ ஏதோ பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதை வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து இதுலேயே நம்ம மசாலாக்கள் கலந்துருக்கோம் இல்லையா அதனால நல்ல டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கூட கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா சாப்பிடுவாங்க வெந்தயக்கீரை எல்லாருக்குமே பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க செஞ்ச வேகத்தில் எல்லாம் தீர்ந்துடும் இதே மாதிரி பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி நான் செஞ்சிட்டேன் இதே பாருங்கள் இதுவும் அதே கலர்ஃபுல்லாக வந்துருச்சு இதே மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள் இது மாதிரி புது புது ரெசிபிகள் வந்து நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு சப்போர்ட் கொடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு புது ரெசிபி கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி